ஜெம்டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் என்னென்னா, ரொம்ப ரொம்ப மனசுக்கு குறையாக இருக்கிறது பெண்களுக்கு மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரத்த இதில் கர்ப்பப்பையில் 1000 பிரச்சனைகள், ஒன்று மாற்றி ஒன்று பேர் தெரியாத பிரச்சனைகளெல்லாம் சொல்லி மாண்டு போகிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நமக்கெல்லாம் வரவே கூடாது. கடவுள் கிருபையில் அப்படி ஒருத்தருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை போக்குறதுக்கான அதாவது கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகியும் குழந்தை பிறக்கலை அப்படின்னு நினைப்பாங்க, பீரியட்ஸ் ஒழுங்காக வரலன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை, சில பேருக்கு ரொம்ப ரத்தப்போக்கு வரும், சில பேருக்கு வரவே வராது, ஃபஸ்ட்டு டே வராது, ரெண்டாவது நாள் தான் வரும், அந்த மாதிரி கணக்கெல்லாம் இருக்கும். இதெல்லாம் போக 15 நாளைக்கு ஒரு தரம் வருவாங்க, சில பேருக்கு 28-30 வயசுலேயே வீட்டு தூரங்கிறதே நின்றே போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க, அப்படிலாம் பெண்மையாக நம்ம இருக்கும்போது இருக்கக்கூடாது. நம்ம ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு நம்மளால் என்ன பண்ணிக்க முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். நீங்கள் கவலையப்படாதீங்க, ரொம்ப நாள் குழந்தை இல்லைங்கிறவங்க, இந்த மாதவிடாயில் பிரச்சனை இருக்கிறவங்களும் ரொம்பவே கவலையே படாதீங்க. முதல்ல கவலைப்படுறதை விட்டுடுங்க, மனசில் தைரியத்தோடு இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதா இல்லையா பாருங்கள். சேலஞ்ச் பண்ணி சக்ஸஸ் பண்ணலாமோ, அந்தளவுக்கு தீவிரமான ஒரு ஆரோக்கியமான மருந்து தான் இது. மருந்தாகவே சொல்லலாம் இந்த அந்த மாதிரி, ஆனால் ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு தான். அதாவது என்னென்னா, சாலியா விதை அப்படின்னு சொல்லுவாங்க, அது கிட்டத்தட்ட எள்ளு போல் இருக்கும். ஆனால் எள்ளை விட கொஞ்சம் வந்து எப்படி இருக்குன்னா, கருப்பு கலந்த சிகப்பு கலரில் இருக்கும் அது. அந்த மாதிரி இருக்கிற அந்த சாலியா விதையை வாங்கி சுத்தமாக தான் கடையிலலாம் கொடுக்குறாங்க இப்போது, இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் பார்த்து சுத்தம் பண்ணிக்காங்க. அதை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதை வந்து முத நாள் நைட்டே, அதாவது வெறும் சட்டியில் கொஞ்சம் வறுத்துருங்க. அதை இப்போ ஒரு எவ்வளோ எடுக்கலாம்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு ஒரு இதுக்கு ஒரு 1/2 கிலோ 1/2 கிலோ அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம், அதை பண்ணலாம். ஏன்னா தொடர்ந்து கொஞ்ச நாள் சாப்பிடணும் அதனால். இல்லை 200 கிராம் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க, முதல்ல நான் சொல்கிற அளவில் நீங்கள் வாங்கிக்கோங்க, வாங்கி செய்யுங்க. அது பத்தலைன்னா திருப்பி கொஞ்சம் வாங்கிக்கலாம், 200 கிராம் அளவுக்கு கடையில் கேட்டு அதை வாங்கிக்கோங்க. எல்லா கடையிலையும் இருக்குது இப்போ, சூப்பர் மார்க்கெட்டு எல்லாத்துலேயுமே கிடைக்கிறது அந்த சாலியா விதைங்கிறது. அதை வாங்கிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வெறும் சட்டியில் போட்டு, வெறும் சட்டியில் தான் கொஞ்சம் வருங்க, வறுத்து அது ஒரு மாதிரி வாசனையோடு கொஞ்சம் நல்லாவே இருக்கும், 1-2 டப்பு டிப்புன்னு வெடிக்கும். அந்த மாதிரி வெடிக்கிற அளவுக்கு அதை நிதானமாக கைவிடாமல் வறுக்கணும். போட்டுட்டு அப்படியே தேமேனு பார்த்துட்டே இருக்கக்கூடாது வேடிக்கை. அப்படி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் கருகி போயிடும், மேலே இருக்கிறதெல்லாம் வருவே படாது, அப்போது அது சுகப்படவும் படாது. அதனால் அப்படி இல்லாமல் கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க. வறுத்துட்டே இருந்தீங்கன்னா 1-2 வெடிக்க ஆரம்பிச்சிடும். எள்ளு எப்படி வெடிக்குமோ அதே மாதிரியே தான் இதுவும் வெடிக்கும். வெடித்த பிறகு அதை எடுத்து கொஞ்சம் சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சிட்ட பிறகு அரைஞ்ச உடனே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுக்கு அது எவ்வளோ இருக்கோ, அந்த ஒரு கிண்ணத்தில் அளக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அளந்து அந்த பொடி எவ்வளோ இருக்கோ அந்த பொடியில் 3/4 அளவுக்கு வெல்லம், நம்ம பாகு வெல்லம்னு சொல்கிறோம்ல, அந்த பாகு வெல்லத்தை போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு பாகு வெல்லம் போட இஷ்டம் இல்லைன்னா கருப்பட்டி போட்டுக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக இதுக்கு பாகு வெல்லம் கூட நல்லது தான். அந்த மாதிரி அதை போட்டுட்டு அதையும் இதையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து அரைச்சிடுங்க. அப்போவே அது கொஞ்சம் பிஸ்காக தான் இருக்கும். அந்த பிஸ்கை எடுத்து அப்படியே அதோட எடுத்துட்டு நெய்யோ அல்லது தேனோ, தேன்னா 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் கலந்தால் போதும், நெய்னா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த நெய்யை கூட காய்ச்சிட்டு தான் அதில் விடணும். விட்டுட்டு கலந்துட்டு அதை அழகாக நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெல்லிக்காய் அளவு அதை உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த உருண்டையை ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடணும். எப்போன்னா நீங்கள் வீட்டு தூரம் ஆறீங்க பார்த்தீங்களா, அன்னியிலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ இன்றைக்கி 1ஆம் தேதி நீங்கள் காலம்பரம் ஆகிட்டீங்கன்னா அந்த நாளில் 3 வேளையும் அந்த உருண்டையை 3 உருண்டை சாப்பிடணும். இதோடு சேர்ந்து பச்சை முட்டையும் சாப்பிடணும், அது நாட்டுக்கோழி முட்டையாக இருக்கணும். ஏன்னா வேறு கோழி முட்டையெல்லாம் சாப்பிட்டா பலன் கிடையாது, நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்றவங்களாக இருந்தால் அதை தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிடாதவங்க, கோழி முட்டையெல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க, வேறு வழி இல்லை, அதை சாப்பிடாமல் இதை சாப்பிடலாம், ஆனால் பலன் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். ஆனால் கோழி முட்டையோடு நீங்கள் நாட்டுக்கோழி முட்டையோடு சாப்பிடும்போது உங்களுக்கு அது நல்ல பலன் தரும். இப்போது இந்த 1ஆம் தேதி ஆறவங்க அன்றைக்கி சரியாக வீட்டு தூரம் படலைன்னா மறுநாள் நல்லா படுதுன்னா அன்னிலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க, அன்னிலேருந்து போட்டு சாப்பிடுங்க. அப்படி சில பேருக்கு என்ன ஆகும்னா, காலம்பரம் 1ஆம் தேதி ஆக மாட்டாங்க, மத்தியானத்துக்கு பிறகு ஆவாங்க. அப்போது அந்த மத்தியானத்துலேருந்து சாப்பிட ஆரம்பிங்க. ஆக மொத்தம் 9 உருண்டை சாப்பிடணும், 9 அதாவது அந்த ஆன பிறகு தான் நீங்கள் சாப்பிட முடியும். அதனால் அதை கணக்கு பண்ணிக்கங்க, ஆனதுலேருந்து 9 வேளைக்கு நீங்கள் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டு இந்த 9 உருண்டையும் சாப்பிட்டுட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அடுத்த
வீட்டு தூரத்துக்குள்ளே நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க எல்லா விஷயத்துலேயும். அதுக்கு பிறகு நீங்கள் கன்சியூவும் ஆவீங்க. அப்போ சாப்பிடணுங்கிற அவசியமும் இருக்காது. இது இந்த ஒரே ஃபஸ்ட்டு 9 உருண்டையிலேயே உங்களுக்கு அவ்வளோ கிளியர் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.